ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாரியங்கோல் போயிருந்தேன். இங்கே பாருங்கள், வெள்ளிக்கவசம் வந்து விசேஷ நாட்கள்லாம் வந்து பிள்ளையாருக்கு வந்து சாத்துவாங்க. நேத்தி வந்து சாத்தியிருக்காங்க வெள்ளிக்கவசம், அதனால தான் வந்து கதவு போட்டிருக்காங்க. வெள்ளியில் கவசம் சாத்தினதால் கதவு வந்து போட்டு மூடியிருக்காங்க, இல்லைன்னா பிள்ளையார் வந்து திறந்துப்பாங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே கோயிலுக்கு போனால் மூணு சுற்று வந்து பார்த்திங்கன்னா சுற்றணும். இப்போ அம்மனுக்கு வந்து சுற்றி எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அம்மன் வச்சுருக்காங்க, அங்கே தான் எல்லாருமே விளக்கெல்லாம் ஏற்றுறவங்கெல்லாம் ஏற்றுவாங்க. அப்புறம் முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிதேவையோடு வச்சுருக்காங்க. அப்புறம் நடுவில் வந்து மாரியம்மன் எல்லாமே எடுத்திருக்கேன் பாருங்கள். பிரகாரத்தில் உள்ள அம்மனை எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி இதற்கு வந்து காவடி எடுத்தது போல் பாருங்கள். அந்த செருப்பு எல்லாமே வந்து அப்படியே அந்த அங்கே ஓரமாக வச்சுருக்காங்க முருகர் பாருங்க. அப்புறம் அம்மன், அப்புறம் கோயில் பாருங்க. கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் பார்க்க அழகாக வந்து இருக்கும். மேலே வந்து பாருங்க எவ்வளோ அழகாக வந்து டிசைன்லாம் பண்ணி வந்து கலர்லாம் அடித்து நல்லா வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்கும், சின்ன கோயிலாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். பெருகி மொழுகி நல்லா வந்து இருப்பாங்க. மாரியம்மன் பாருங்க, இங்கேருந்தே வந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். வாசலில் வந்து கோபுரம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி எடுக்கலை, டைமில் காலத்தில் எடுக்கலை. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து அருள் புரியட்டும்.